என் நினைவில் நீர்வை பொன்னையன். வசந்தி தயாபரன் உழைக்கும் மக்களுக்கான உரிமை போராளியாகவும் அசையாத கொள்கை பிடிப்பாளராகவும் வாழ்ந்து நீர்வேலி மண்ணுக்கும் இலங்கை முற்போக்கு உலகுக்கும் பெருமை சேர்த்த ஒருவரே கடந்த ஆண்டு மறைந்த நீர்வை பொன்னையன் அவர்கள். 90 வயதை நிறைவு செய்த 2 தினங்களில் 26/3/2020 அன்று அவர் எம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டார். 40களின் பிற்பகுதியானது சிந்தனைகளோடு மட்டும் தேக்கமுற்று விடாது செயல்பாட்டிலும் முழுமூச்சாக ஈடுபடலே சமூக மாற்றம் என்ற ஒன்று ஏற்பட வழிவகுக்கும் என்ற புரிதலுடன் ஓர் இளைஞர் கூட்டம் புறப்பட்ட ஆரம்ப நாட்களாக பதிவாகியுள்ளது. அன்று அடக்குமுறைகளைக் கண்டு வெகுண்டெழுந்த நீர்வேலி வாலிபனான ராமலிங்கம் பொன்னையா 13 வயதில் போராட்டப் பாதையை வரித்து கொண்டு பிற்பாடு தான் உயர்கல்வி கற்கச் சென்ற கல்கத்தாவில் கம்யூனிச சித்தாந்தங்கள் பற்றிய ஆழமான புரிதலையும் போராட்டங்கள் குறித்த நேரடி அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு தனது வாழ்வின் இறுதி வரை ஒரு போராட்ட குணமிக்க முற்போக்காளனாகவே வாழ்ந்து மறைந்தார். புரட்சியின் தொட்டிலாக விளங்கிய வங்காளத்தில் அவர் பெற்ற கற்றறிவு பட்டறிவு என்பன பெருமதி மிக்கவை. அத்துடன் நவீன இலக்கிய பரிச்சயம் அமைப்பு ரீதியான செயற்பாட்டு அனுபவங்கள் என்பவற்றையும் அவர் அங்கு தாராளமாக பெற்றுக்கொண்டார். மாணவ போராளியாக தன்னை மாற்றிக்கொண்ட நீர்வை கல்கத்தா சரம்பூரில் இந்திய மக்கள் கலாச்சார மன்றத்தின் கிளை தாபிக்கப்பட்ட போது அதன் செயலாளராக பொறுப்பு வகித்தார். நீர்வையின் ஆளுமையின் பெரும்பங்கு இக்காலகட்டத்திலேயே உருவாகியிருந்தது. பேராசிரியர் சபா ஜெயராசா அவர்கள் மார்க்சியத்தை திரிவுபடுத்தும் சிறுமை கண்டு பொங்கும் தெளிவுடைய கண்ணோட்டம் அவரது ஆளுமைக்குரிய பலமாயிற்று. கண்மூடித்தனமான பின்பற்றுதல் அல்லது கொள்கைகளை நீர்த்து போக விடுதல் அவரிடம் இல்லை என்று ஓரிடத்தில் குறிப்பிடுகிறார். வங்காளத்தில் கம்யூனிச இயக்கச் செயற்பாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு அவர் பெற்றுக்கொண்ட மனோபலம் அசையாத கொள்கை பற்று என்பவையே இவற்றுக்கான ஊற்றுக்கண்களாக திகழ்ந்தன என்பதையே மாற்றுக் கருத்தில்லை. வங்காளத்திலிருந்து பட்டதாரியாக திரும்பிய நீர்வைக்கு கிராமிய மக்களின் பிரச்சினைகள், பீடி தொழிலாளர், மில் தொழிலாளர், நெசவு தொழிலாளர், பஸ் தொழிலாளர் என்போரின் பிரச்சினைகள் எல்லாமே சொந்த பிரச்சினைகளாயின. அரச அதிகாரிகள் ஏழை விவசாயிகளை ஏற்பதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சாதியம் எனும் நஞ்சூட்டல் சமூகத்தில் தொடர்ந்தவை கண்டு அவர் சினம் கொண்டார். வீட்டில் இறங்கி போராடிய பொன்னையா என்ற துடிப்பு மிக்க இளைஞன் பிற்பாடு பேனாவையும் தனது ஆயுதமாக கொண்டார். 1947 தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்த நீர்வை 10 ஆண்டுகளின் பின்னர் 1957 எழுத்து பயணத்தையும் தொடங்குகிறார். நீர்வேலி கிராமத்தானாக மட்டுமன்றி நீர்வை பொன்னையன் ஆகவும் அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். எழுத ஆரம்பிக்கும் முன் கே பொட்டேகாட்டின் கவாக்கெரி, பிரேம்சந்தின் சிருஷ்டி என்ற இரு கதைகளையும் தான் மொழிபெயர்ப்பு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிற்பாடு அவரது முதலாவது சிறுகதை பாசம் ஈழநாடு பத்திரிகையிலும், இரண்டாவதாக மேடும் பள்ளமும் கலைச்செல்வி இதழிலும் வெளியாகின. நீர்வை வர்க்க போராட்டத்தையும் அடக்குமுறைகளையும் பற்றி மிக உத்வேகத்துடன் பல தசாப்தங்களாக எழுதினார். அவை 14 சிறுகதை தொகுப்புகள், 4 ஏனைய நூல்கள், 6 தொகுப்பு நூல்கள் என வளர்ந்தன. அவற்றில் ஒன்று சிங்கள மொழியிலும் இன்னும் ஒன்று ஆங்கில மொழியிலும் பெயர்க்கப்பட்டுள்ளன. அவர் காலமாகும் போது பாசப்பிரவாகம் என்ற தலைப்பிலான அவரது இறுதி தொகுதி அச்சில் இருந்தது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக அது வெளிவராமல் முடங்கியிருந்தவை காலத்தின் சதி.
பாசம் என்ற முதற் கதையுடன் எழுத்துலகில் நுழைந்து பாசப்பிரவாகம் தொகுதியுடன் அவர் தனது எழுத்தை நிறுத்தி கொண்டமையும் ஒரு வியப்பூட்டும் நிகழ்வாகவே அமைந்துவிட்டது. அவரது சித்தாந்தம் எவ்வாறு அவரது வாழ்வை நடத்தி சென்றதோ அவ்வாறே ஆழ்ந்து அகன்ற வாசிப்பு அவரது எழுத்தினை வடிவமைத்தது. பாடசாலை கல்வியின் போது ஆங்கில இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்புகளை கற்றுக்கொண்டது போன்றே வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் இலக்கிய நண்பர்களின் தொடர்பு கலை இலக்கிய துறையிலும் ஈடுபாட்டை ஏற்படுத்தியது என்று நீர்வை கூறுகிறார். நாட்டார் இலக்கியத்திலும் இசையிலும் அவர் பெரும் ஈடுபாடு கொண்டதும் அக்காலகட்டத்திலேதான். அவர் பயின்ற சரம்பூர் கல்லூரியின் வில்லியம் கேரி நூலகமும் அவரது வாசிப்பு வேட்கைக்கு தீனி போட்டது. முன்ஷி பிரேம்சந்த், முல்க் ராஜானந்த், கே அப்பாஸ், தகழி சிவசங்கரம் பிள்ளை, எமிலி ஜோலோ, விக்டர் ஹியூகோ, மாப்பசான் முதலிய எழுத்தாளர்களின் படைப்புகள் நீர்வையின் கருத்தியலுக்கும் எழுத்தாற்றலுக்கும் வளம் சேர்த்தன. மக்கள் எழுச்சிக்கான கருத்துக்களையே முற்போக்கு எழுத்துக்கள் காவி செல்கின்றன. அக்கோட்பாடுகள் கலை இலக்கிய உருவை பெறுகையில் அவை எழுத்தாளர் என்ற வகையில் அச்சிந்தனையாளர்களை ஒன்று திரட்டவும் மக்களுடன் அவர்கள் உறவாடவும் வழிவகுக்கின்றன. எனவேதான் மக்கள் இயக்கத்தின் இன்னொரு போராட்ட வடிவமான எழுத்தை அவர் பறித்து கொண்டார். இவை எல்லாவற்றையும் ஒருங்கே புலப்படுத்துவதாக நீர்வையின் கோபமும் ஆவேசமும் கொப்பளிக்கும் எழுத்துக்கள் எம்மை வந்தடைந்துள்ளன. மார்க்சிய பாதையில் செல்லும் முற்போக்கு எழுத்தாளரான நாம் அடக்கியொடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் சுரண்டலுக்கும் சூறையாடலுக்கும் எதிராகவும் குரல் எழுப்ப வேண்டும் என்பது அவரது எழுத்தின் திருடமான நோக்காக பதிவாகியுள்ளது. சமூக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாயின் அடிப்படை மாற்றங்கள் எங்கு எப்படி முளைவிட வேண்டும் என்ற தெளிவு பொதுவாகவே முற்போக்கு எழுத்தாளர்களுக்கு உண்டு. அவ்வகையில் நீர்வையின் எழுத்துக்கு மனிதாபிமானம் என்ற பண்பு வலு சேர்த்தது. கொள்கை பிடிப்பு என்ற தூண் அதனை தாங்கி நின்றது. அதில் தடுமாற்றமோ தள்ளாட்டமோ அவரது இறுதி காலம் வரை ஏற்பட்டதில்லை. எங்காவது கொள்கை வழுவல்களை காணமடத்து நீர்வைக்கு கண்மண் தெரியாத கோபம் வருவதும் அன்றுடன் அத்தொடர்புகளை முற்றாக துண்டித்துக் கொள்வதும் அவரது பண்புகளாக இருந்தன. வங்கத்துக்கு போவதற்கும் முன்பும் மீண்ட பின்பும் நீர்வை கம்யூனிஸ்ட் கட்சியில் முழுநேர ஊழியராக இருந்தார். மக்கள் பிரசுராலயம் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் அதன் வெளியீடான தேசாபிமானி பத்திரிகை ஆசிரியர் குழுவில் இருந்தபோது 150 அதிகமான கட்டுரைகளை தான் அதில் எழுதியிருப்பதாகவும் நீர்வை குறிப்பிடுகிறார். அங்கு பீட்டர் கினமன், எச் ஜி எஸ் ரத்னவீர, பிரேமலால் குமாரசிரி, கே ராமநாதன், எச் எம் பி மொஹிதீன் என பல தோழர்களுடன் இணைந்து செயலாற்றிய அனுபவம் அவருக்கு வாய்த்தது. கம்யூனிஸ்ட் கார்த்திகேசன் என்றும் அவரது அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவராக இருந்தார். 2019 வரை கார்த்திகேசனதும் கைலாசபதியினதும் நினைவு பேருரைகளை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து நடத்துவதில் நீர்வை சளைத்ததில்லை. இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடனான தொடர்பு அவரை எச் எம் பி மொஹிதீன், பிரேம்ஜி ஞானசுந்தரம், என் கே ரகுநாதன், சே கணேசலிங்கம், கா சிவத்தம்பி, முகமது சமீம் உட்பட இன்னும் பலருடன் இணைத்தது. இறுகிய சமூக கட்டுப்பாடுகளை புரட்டி போட்ட எழுத்துக்கள் அவரிடமிருந்து பிறக்கத் தொடங்கின. நான் அரசியல்வாதி அல்ல, இலக்கியவாதியும் அல்ல, அரசியல் கலை இலக்கிய செயற்பாட்டாளன் என தன்னை அவர் அழைத்து கொண்டார். கடுமையாக நோய்வாய்ப்படும் காலம் வரை தொடர்ந்து செயற்பட்ட நீர்வையின் உற்சாகம் கண்டு நான் வியந்ததுண்டு. கொழும்பில் நீர்வை வாழத் தொடங்கிய போது விபவி மாற்றுக் கலாசார நிறுவனத்தில் தமிழ் பிரிவு பொறுப்பாளராக அவர் ஆற்றிய கலை இலக்கிய பணிகள் மிகவும் காத்திரமானவை. அக்காலகட்டத்தில்
விபவியும் இலங்கை முற்போக்கு கலை இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்திய தொடர் ஆய்வரங்குகள் குறிப்பிடத்தக்கன. அங்கு வாசிக்கப்பட்ட கட்டுரைகள் பிற்பாடு இரண்டு தொகுதிகளாக நூலுறுப்பேற்றன. 2002 முற்பகுதியில் அவர் இலங்கை முற்போக்கு கலை இலக்கிய பேரவையினை, பிற்பாடு பேரவை என்ற சொல் மன்றம் என மாற்றப்பட்டது, முகமது சமி, கவிஞர் ஏ இக்பால், சிவா சுப்பிரமணியம், கே சோமசுந்தரம், சண்முக சுப்பிரமணியம் என்ற 5 நண்பர்களுடன் சேர்ந்து ஆரம்பித்து மிகவும் செவ்வையாக அதனை நடத்தி வந்தார். பின்னர் இன்னும் சில முற்போக்கு சிந்தனையாளர்கள் மன்றத்தில் இணைந்து செயற்பட்டனர். மன்றத்தின் நேச சக்திகள் எனவும் ஆலோசகர்கள் எனவும் தகவம் வ இராசையா, பேராசிரியர் சபா ஜெயராசா, டாக்டர் எம் கே முருகானந்தன், கலாநிதி செல்வி திருச்சந்திரன் ஆகிய நால்வரையும் நினைவலைகள் என்னும் நூலில் நேர்வை குறிப்பிடுகின்றார். அம்மன்றம் 2006 ஆண்டிலிருந்து மாதாந்த கூட்டங்கள், நினைவு சொற்பொழிவுகள், நூல் வெளியீடுகள், விமர்சன அரங்குகள், சிறுகதை பயிலரங்குகள் என பலவற்றை நடத்தி வந்தமையை இங்கு நாம் குறிப்பிட வேண்டும். அக்காலகட்டத்தில் முற்போக்கு இலக்கிய எழுச்சி, 4 முன்னோடி எழுத்தாளர்கள் என்ற 2 நூல்களை பூபாலசிங்கம் புத்தக நிறுவனத்தின் ஆதரவுடன் அவர் வெளியிட்டார். அவ்வாறே 2002 முற்போக்கு இலக்கிய முன்னோடிகள் எனும் நூலையும், 2018 இலங்கை முற்போக்கு இலக்கிய எழுத்தாளர்கள் எனும் நூலையும் தனது மன்றத்தினால் வெளியிட்டார். இவை நீர்வையின் நினைவுகள் எனும் திட்டம் வழியாக நமக்கு கிடைத்த வரலாற்று ஆவணங்கள். எனது தந்தை தகவம்ப இராசையாவுடன் நீர்வை கொண்டிருந்த நட்பு மிகவும் அற்புதமானது. எனது தந்தை மறைந்ததன் பின்னரான 10 கால பகுதியில் நான் நீர்வைக்கு இன்னும் ஒரு மகளானேன். இறுதி நாட்களில் எவராலுமே வாசிக்க முடியாதபடி கீறலாக மாறிப்போன அவரது கையெழுத்தை வாசிக்கவும் அச்சில் வருபவற்றை ஒப்பு நோக்கவும் நான் பழகிக்கொண்டேன். கையெழுத்து பிரதிகளில் உள்ள அவரது சிறுகதைகளை விமர்சிக்கின்ற நட்புரிமையை அவர் எனக்கு தந்திருந்தார். ஒரு மாபெரும் ஆளுமை என் தந்தையைப் போலவே என்னிடம் பாசத்தை காட்டியதும், உரிமை எடுத்துக்கொண்டு என்னிடம் பல பொறுப்புகளை ஒப்படைத்ததும், தனது மன்றப்பணிகளில் என்னையும் அணைத்து கொண்டதும், அடுத்த தெருவில் வாழ்ந்ததால் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து ஆரோக்கியமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதும் கடந்த வருடத்துடன் நிறைவுக்கு வந்தது. பாசத்துடன் அன்பாக பேசும் நீர்வையின் முகம் எனது கண்களில் நிழலாடுகிறது. அன்றைய கல்கத்தா புரட்சிகர மாணவர் ஒன்றியம் பற்றியும், தோழியரான ரேணுகா சட்டர்ஜி, பாரதி மஜும்தார், தோழர்களான சௌத்ரி வேணிமாதவன் சட்டர்ஜி, மட்டக்களப்பு கிருஷ்ணன் குட்டி, கார்த்திகேசன் மாஸ்டர் என்போர் பற்றியும் அவர் எனக்கு கதை கதையாக சொன்ன எந்த ஒரு விடயமுமே எனது நினைவை விட்டு அகலப்போவதும் இல்லை. அவரது வாழ்வும் எழுத்தும் ஒன்றையொன்று தழுவியவை என்று பேராசிரியர் சபா ஜெயராசா எழுதியுள்ளதை அவருடன் இறுதி வரை பயணித்த பலரும் ஏற்றுக்கொள்வர். அதுவே அவரது எழுத்துக்களுக்கான அறவழி பாதையாகவும் அமைந்தது. இலங்கை அரசின் சாகித்ய ரத்னா விருது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவருக்கு வழங்கப்பட்டதையும் இங்கு நான் குறிப்பிட வேண்டும். எல்லாரும் உள்ளாரும் இல்லாத ஓர் உன்னத சமுதாயத்தை நோக்கி பயணிக்க அவர் அவாவினார். நீர்வை அதையே தனது வாழ்வின் செய்தியாகவும் விட்டு சென்றுள்ளார். அந்த நெடிய மெல்லிய உரமிகுந்த மனிதரின் ஆளுமைக்கு அவரது எழுத்துக்கள் மட்டுமன்றி அவரது தொடர் செயற்பாடுகளும் சான்றாக நிலைத்துவிட்டன. நான் வரித்து கொண்ட அரசியல் தளமும் அதற்கேற்றவாறு நான் கட்டமைத்துள்ள கலை இலக்கிய செல்நெறியும் சரியானது என அனுபவ ரீதியாக தெளிவாக தெரிந்து வைத்துள்ளேன். எனது கிரிப்பிற்காகவோ வேறு சில சலுகைகளுக்காகவோ நான் விலை போகவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை
எதுவித தடம் புரள்வுமின்றி எனது இலட்சிய பாதையில் நான் உறுதியுடன் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பது அவரது வாக்கு மூலம். ஒரு போராட்டக்காரனாக தனது வாழ்வை வாழ்ந்து காட்டிய நீர்வை பொன்னையா அவர்கள் எமது நினைவில் வாழ்கின்றார்.